சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842739500, 9842713500, 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4 வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், விஐபி கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 அண்ட் 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்திரை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259332. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பையும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும். நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளுக்கும், மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியம் மிக்க குடும்பம். 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியம் மிக்க குடும்பம். 7 தலைமுறைகளில் முதன் முதல் இந்த தொழிலை 202 வருடங்களுக்கு முன்னாடி முதன் முதல் என்னுடைய முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் இந்த தொழில் ரகசியங்களை ஆரம்பிச்சிருக்கார். முத்துலிங்கசாமி அவர்கள் அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய மகன் ரத்ன வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள், மருந்து தயாரிக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்ன வைத்தியர் அவர்கள் அவருடைய மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த மருந்து தயாரிக்கும் முறைகள், ஓலச்சுவடிகளுடைய ரகசியங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்க காலகட்டங்களில், சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் எனக்கு இந்த தொழில் ரகசியங்கள், மருந்து தயாரிக்கும் முறைகள், மற்ற விவரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் நான் எனது ஒரே மகன் சிவராஜ் சஞ்சய், எனது ஒரே பேரன் சிவராஜ் சிபி, இவங்க இருவருக்குமே இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும், என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் இந்த தொழில் ரகசியங்களை சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நான் பேசி வந்துட்டுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் வந்து விரல் வெட்டி எண்ணக்கூடிய பெரியவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 200 அல்லது 250 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த மூலிகை ரகசியங்கள் தெரிந்த பெரியவர்கள் கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரலும் பார்த்தீங்கன்னாக்க 200 அல்லது 250 பேருக்கு மேலே யாருமே கிடையாது. ஆனால் அந்த 200-250 பேரும் வருங்கால கட்டங்களில் நம்மளிடையே இல்லை அப்படின்னாக்க, இந்த மூலிகை ரகசியங்கள் வந்து மண்ணோட மண் ஆகிடும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நாங்கள் சொல்லி வந்துட்டுருக்கிறது வந்து நமது அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நமது அரசாங்கம் வந்து ஒரு சித்த வைத்தியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது சரியான முறையில் பயன்படுத்துனாக்க, இந்த 200-250 பேரும், தமிழ்நாட்டில் உள்ள 200-250 பேரும் இந்த ரகசியங்களை மற்றவங்களும் பயன்படும் கூடிய அளவுக்கு சொல்லி வர முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரகசியங்கள் வந்து அவங்களுடைய வம்சாவளியை தவிர வேறு யாருக்குமே இதுவரை சொல்லி கொடுத்த ரகசியங்களே கிடையாது. அவங்களோட போய் அப்படியே மண்ணாடு போயிடும். இது அழிஞ்சு போகிறதுக்குள்ளே இதை பயன்படுத்தினா தான், அரசாங்கம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை,
அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842739500, 9842713500, 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4 வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், விஐபி கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 அண்ட் 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்திரை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259332. டாக்டர் அவர்களை சந்திக்க ஆலோசனை கட்டணம் இல்லை. ஆண்மை குறைவை 2-3 மாதத்தில் எவராலுமே குணப்படுத்த முடியாது. ஏமாற வேண்டாம். பாதிப்புக்கு தக்கபடி 6, 9, 12 மாதங்கள் கூட ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு பெரியவங்களையும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்ச பெரியவர்கிட்ட ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ரகசியங்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கும். அந்த மாதிரி மூலிகை ரகசியங்கள் வந்து நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த பலகீன சம்பந்தப்பட்ட விஷயத்து தான் இன்றைக்கி அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்துகிட்ருக்கேன். ஏன் தெரியுமா? நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நான் நிகழ்ச்சியில் சொல்லி வந்துட்டு இருக்கும்போது சண்டை போட்டு சில விஷயங்களை நிறைய விளக்கங்கள் சொல்லும்போது, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஆளான ஒரே ஒரு ஆள் கூட இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நான் ஆரம்ப காலகட்டங்களில் நான் சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரலும் என்னுடைய நிகழ்ச்சியை கேட்டு ஒரே ஒரு பையனாக திருந்திருப்பானா அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டிருந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டங்கள். அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் நான் இதுவரையிலும் பணம் சம்பாதிக்கணும், பொருள் எட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் வருங்காலத்தில் ஒரு சாதனை படைக்கணும், படைச்சு ஆகணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்துகிட்டு இருக்கேன். அதில் சில நிகழ்ச்சிகளை சொல்லும்போது நான் சொல்லும்போது என்ன ஆண்மை குறைவு, பலகீனம், இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஆனால் இவன் பைத்தியகாரத்தனமாக இந்த சித்த வைத்தியம் வந்து இதே பொழுதுனிக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு யாரை பார்த்து நான் படித்தவங்கள்லேருந்து படிக்காதவங்கள்லேருந்து மொழி தெரிஞ்சவங்கள்லேருந்து மொழி தெரியாதவங்க வரலும் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ சொல்லிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் இன்றைக்கி இந்த செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த என்னோடய முன்னாடி இருக்க இந்த செய்தித்தாளில் நான் இந்த பலகீனத்துக்கு சொல்லும்போது என்னை வந்து பைத்தியகாரத்தனமாகவும் நான் பேசுகிற நிகழ்ச்சி வந்து ஒரு தப்பாக நிகழ்ச்சி சொல்கிற மாதிரி எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் போய் இன்றைக்கி ஆதாரபூர்வமாக என்ன இதில் வந்திருக்கு அப்படின்னாக்க, 2.70 கோடி பேர் வந்து முழு ஆன்மத்தன்மை இழந்து இருக்காங்க அப்படிங்கிறான். 2.70 கோடி பேர் உலக நாடுகளில் ஆன்மத்தன்மை இழந்து இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற செயலில் இருக்காங்கிறத ஆதாரபூர்வமாக இந்த பத்திரிகையில் நிரூபிச்சிருக்கான். நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து வேடிக்கையாகவும் ஏதோ பைத்தியகாரத்தனமாக நான் சொல்கிற மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கு. ஆனால் இவன் வந்து ஆதாரபூர்வமாக 7.5 கோடி பேர் ஆன்மத்தன்மை இழந்து இருக்காங்க அப்படிங்கிறான். அப்போ எப்படி ஆன்மத்தன்மை இழந்து இருக்க முடியும்? நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்கிறேன், படிக்கிற பையன் காலகட்டங்களில் இருந்து யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த காலகட்டங்களில் எதை வேணுமானு எங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறான். விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் எங்களால் எதை வேணுமானு சாதிக்க முடியுங்கிறான். அது எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னாக்க, இன்றைக்கி 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான், 3000 கோடி 4000 கோடி செலவு பண்ணி ஒரு ராக்கெட் இங்கேருந்து விடுறான்னு வச்சுங்க. அந்த ராக்கெட் போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ பழுதடைஞ்சு போய் போயிடுச்சு அப்படின்னாக்க, மறுபடியும் 3000 கோடி செலவு பண்ணலாம், 4000 கோடி இல்லை 6000 கோடி கூட செலவு பண்ணி இன்னொரு ராக்கெட் செஞ்சு நீ விட்டு எல்லாமே செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் ஒரு வாலிப பையன், 25 வயசுக்குள்ளே இருக்கிற பையன், 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் இல்லறம்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாமல், அவனுடைய உடம்பையும் அவனால் பார்த்துக்கிறதுக்கு தகுதி இல்லாமல், இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாமல், அவனோட உடம்பையும் அவனால் பார்த்துக்க முடியாமல், எல்லாம் முழு ஆன்மத்தன்மை இழந்து இருக்கிற ஒரு பையனை உங்கள் வைத்தியத்தில் உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி காலகட்டங்களில் அவனை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியுமா? நிச்சயமாக இதை வந்து யாருனாலையுமே பண்ண முடியாது.
இல்லறன்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாமல் முழு ஆன்மத்தன்மை இழந்து எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிற வாழ்க்கையை இழந்து இருக்கிற ஒரு பையனை வந்து நீங்கள் எத்தனை 1000 ரூபாய் 1,000,000 ரூபாய் செலவு பண்ணாலும் ஒரு ஆன்மத்தன்மை இழந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த பையனுடைய வாழ்க்கை முற்றிலுமே முடிச்சு போன கதை தான். 1,000,000,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாலும் பழையபடி மறுபடியும் அவனை கொண்டுட்டு வந்து பழைய ஸ்டேஜ் கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா அந்த தொழில் ரகசியங்கள், அந்த மூலிக ரகசியங்கள் எங்கள் காலகட்டங்களில் முப்பாட்டின காலகட்டங்கள்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறதுனால தான் இதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன், டே கண்ணு தப்பு செய்யாதரா, சாமியே தப்பு செய்யாதரான்னு உனக்கு கெஞ்சி பார்த்தேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட. அடுத்தது என்ன பண்ணேன், சண்டை போட்டேன் நான், திட்டி பார்த்தேன், அப்போயும் நீ கேட்க மாட்டேன்ட்ட. இப்போவும் பார்த்தீங்கனாக்க நான் சொல்லிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு நான் பணம் சம்பாதிக்கணும், நான் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு பையன் வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்கான். நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்னடா ஆதாரம் இருக்குதுங்கிறான். தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்துலேருந்து ஒரு பையன் வந்து கேஸ் போட்டிருக்கான். அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது, சித்த வைத்தியம் அப்படின்னா அந்த சித்த வைத்தியத்துக்கு உண்டான ஆதாரம் என்ன, சித்த வைத்தியம் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறான். இத்தனைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஆனான பையன் வந்து கேட்குறான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சித்த வைத்தியம் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நாங்கள் வந்து நிரூபித்து அதுக்காக உண்டான முயற்சிகளை ஈடுபட்டு நாங்கள் இதுவரை செஞ்சு வந்துட்டுருக்கிறோம். இதில் வந்து பொய் கலந்தோ ஏமாத்தியோ மக்களை திசை திருப்பியோ நாங்கள் இதுவரை செய்யலை. இந்த தொழில் ரகசியங்கள் தெரியும். இப்போ ஒரு சித்த வைத்தியர்கிட்ட வரான் ஒரு பையன், இல்லை ஒரு பெரிய ஆளுங்களே வராங்கன்னு வச்சுங்க. சித்த வைத்தியர்கிட்ட வந்தோடனே மருந்தை பற்றி கேட்குறாங்க, மருந்து விளக்கம் சொல்கிறோம். அந்த விளக்கத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது அந்த மருந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் அதிக உரிமை எடுத்து ஏன் இந்த மாதிரி இருக்குது எங்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் செஞ்சுக்க முடியும். இதே ஆங்கில மருத்துவத்தில் போய் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குங்கிற விவரத்தை கூட தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன முறைகள் சொல்கிறாங்களோ அந்த முறையை நீங்கள் கடைப்பிடிச்சி நடக்க வேண்டியது இந்த ஸ்டேஜ் தான். அதனால தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது என்னன்னாக்கா 13 வயசுலேருந்து தவறு செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுக்குள்ளே முழு ஆன்மத்தன்மையிலேருந்து இல்லறன்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாத ஸ்டேஜில் போயிடுறான். அப்போ 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள படிக்கிற பையனாக இருந்தான், அவன் படிக்கிற கூடிய இடத்துல இருந்து அவனுடைய சாதனையை இழந்துடுறான். அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய வாலிபர்கள் இருந்தான்னா அவன் அவனுடைய வந்து திருமணத்துக்கு தாய் தகப்பனார் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து தாண்டி போயிடுறான், அவனுடைய வாழ்க்கை சின்ன பண்ண அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுது இல்லையா. அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க தான் நீங்கள் அதிகபட்சமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு செய்யலாம், அதை தெரிஞ்ச தப்பை வந்து செஞ்ச தப்பை வந்து மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே போய் உங்கள் வாழ்க்கையை சின்ன பண்ண ஆக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதுக்கு அதிக உரிமை எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். டாக்டர் அவர்களை சந்திக்க ஆலோசனை கட்டணம் இல்லை. ஆண்மை குறைவை 2-3 மாதத்தில் எவராலுமே குணப்படுத்த முடியாது. ஏமாற வேண்டாம். பாதிப்புக்கு தக்கபடி 6, 9, 12 மாதங்கள் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு தடவை நீ கைப்பழத்தில் தவறு செஞ்சு உன்னுடைய விந்தை வேஸ்ட் பண்ணும்போது அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாறி ஒரு முறைக்கு நீ வீண் பண்ணும்போது 240 சொட்டு ரத்தத்தை வீண் பண்ணுற அப்படிங்கும்போது உச்சந்தலையிலேருந்து கால் அடிபாகம் உள்ள நாடி நம்ம பூரா சீராக வலு இழந்துருது இல்லையா. அப்போ என்னென்ன பாதிக்குது உனக்கு, கை கால் அசரிக்க ஏற்படுது, ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்குது, தலை மயக்கம் வர ஆரம்பிக்குது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்குறதில்ல, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். அப்போ கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குறுத்தும் வழி வரும்போது என்னாகுது உனக்கு, இந்த ஆண் உறுப்பினுடைய பகுதி வந்து ரன்றங்களத்துக்குள்ளே சிறுத்தை சின்னதாகிட்டே வரும்போது என்னாகுது, உன்னுடைய காய் பகுதி வந்து ஒன்று மாறி மாறி தொங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வரும்போது நீ இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இழந்துடுற முதல் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து திருமணம் பண்ணக்கூடியவனாக இருந்தால் திருமணம் பண்ணால் குழந்தை பாக்கியத்தை இழந்துடலாம் இன்னொன்று. அடுத்தது வந்து மனநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சைக்கார்டிக்காக அவனுடைய மனநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் லைஃப்பை வந்துடுது. அப்போ எந்த சாதனையுமே அவன் செய்ய முடியல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடறான் இல்லையா. இதை வந்து இந்த சித்த வைத்திய மூலிகை மருத்துவ எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னாக்கா நீ எந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்படுத்தினாலும் சரி, ஏன்னா பையனை பெற்ற தாய் தாப்பினார் அத்தனை பேத்துக்குமே என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பையன் வந்து இல்லறன்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இருக்கானா, அவன் திருமணம் பண்ணி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கானான்னு எந்த தாய் தகப்பனாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் மேல் வாரியாக அவனுடைய நண்பர்கள் யார், அவனுடைய சேர்க்கைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனுடைய முழு இதை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னாக்கா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போகிறது இல்லாமல் அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனாருடைய வாழ்க்கையை வீணாகுது. அதே மாதிரி பையனை பெற்ற தாய் தகப்பனார் சொன்ன மாதிரி பெண்ணை பெற்ற தாய் தகப்பனாருக்கு பூரா என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை வரான்னு வச்சுங்க,
அந்த மாப்பிள்ளை வரும்போது பார்க்குறீங்க, ஆள் அழகாக இருக்கான், லட்சணமாக இருக்கிறான், விதவிதமான காரில் வரான் அப்படின்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி பார்த்து ஏமாந்தீங்க அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கை வந்து சின்ன பண்ண முடியக்கூடிய அளவுக்கு போயிடும். அந்த பையனை பார்க்கும்போதே பாருங்கள், கண் குழிவிலிருந்து கண்ணை ஒடுக்கல் இருந்திருந்தா அந்த பையன் வந்து இல்லறம்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற செயலில் இருக்கான். அதனால் அவனுக்கு வந்து உங்கள் பொண்ணையே கொடுக்காமல் திரும்ப அனுப்பிச்சப்படுறது ரொம்ப நல்ல உத்தமம் அப்படிங்கிறது இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து கண் குழிவிலிருந்து கண்ணை ஒடுக்கல் இருந்திருந்தா எல்லாருமே இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் கிடையாது. அது பாதிக்கப்பட்டவன் ஒரு சிலரை பார்க்கும்போது ஆள் எப்படி இருக்கான், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஆளை பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த மாதிரி இனி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சேலம் சிவராஜ் சித்தவை சாலை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு முறை வந்து அணுகிப்பார். அப்போ அணுகும்போது வந்து நீ என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க, உடம்புல என்ன மாதிரி உஷ்ணம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரி இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் குறைஞ்சிருக்குது, எத்தனை வருஷமாக நீ தவறு செஞ்சுருக்கங்கிறத பார்த்துட்டு நான் உனக்கு சிகிச்சை பண்ண முடியும் அப்படிங்கிற செயலில் இருந்தேன்னா அறிவுரை சொல்லி அதிலே உன்னை சிகிச்சை பண்ணி குணப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னா அது மாதிரி சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புகிறோம். இல்லை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உன்னை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற செயலில் இருந்ததுனாக குணப்படுத்தி கொடுக்குறேன். அதுக்காக நீ தவறு செய்யும்போது எப்படி தாய் தரப்பினருக்கு தெரியாமல் தவறு செய்கிற இல்லையா, ஒவ்வொரு சின்ன வயசு பசங்களும் பார்த்தீங்கன்னாக்க தாய் தரப்பினருக்கு தெரியாமல் நண்பர்கள் சேர்க்கல இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு பலவிதமான தவறு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிறீங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் உங்கள் தாய் தரப்பினார்ட்டே இதை சொல்ல வேண்டாம். ஏன்னா பெத்த தாய் தரப்பினார் அத்தனை பேர்த்தையும் உன்னை தங்கமானவன் ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்ககிட்ட அழைச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே இனிமேல் கிடையாது. இனிமேல் நீங்களே டைரெக்டாக எந்த முகாம்களில் வேணுமாலும் நாங்கள் வர முகாம்களில் எல்லா முகாம்களையுமே வந்து நேரில் சந்திச்சு இல்லை தலைமை ஆஃபீஸில் வந்து பாருங்கள். யாரையும் அழைச்சிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து உங்கள் மனசினுடைய வேதனைகள் வருத்தங்களை எல்லாத்தையுமே வெளியே சொல்லி எப்படி தப்பு செஞ்சுருக்கோம் என்ன மாதிரிலாம் தப்பு செஞ்சுருக்கோன்னு விளக்கத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி நான் சிகிச்சை பண்ணி நான் கொடுக்குறேன். இல்லை சிகிச்சை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற முறை இருந்தேன்னா சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சேலம் தலைமை ஆஃபீஸை பொறுத்தவரையிலும் பெண்கள் வந்து வரக்கூடாது வரக்கூடாதுன்னு பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். மீண்டும் மீண்டும் இதை சொல்ல காரணம் என்னென்னா அதிகபட்சமாக பெண்கள் வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம். அதனால் தயவுசெய்து பெண்கள் வர வேண்டாங்கிறதும் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். சேலம் சிவராசி தவை சாலை மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்களை சந்திக்க ஆலோசனை கட்டணம் இல்லை. ஆண்மை குறைவை 2-3 மாதத்தில் எவராலுமே குணப்படுத்த முடியாது, ஏமாற வேண்டாம். பாதிப்புக்கு தக்கபடி 6, 9, 12 மாதங்கள் கூட ஆகலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ் சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842739500, 9842713500, 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4 வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், விஐபி கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 அண்ட் 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்திரை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோட். போன் 2259332. டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை, ஹோட்டல் ஆஸ்பி, ஜங்ஷன் ரோட், திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் 12 மணி வரை, அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2-4, திருமால் லாட்ஜ், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில், கே நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை, AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை,
ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், 3 தென்னை மரம் தெரு, கோவையில். 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், ராஜவீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தனஞ்சயா, சீனிவாசா காம்ப்ளெக்ஸ், பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன்ஹால் ரோடு. நாகர்கோவிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன் அருகில். திண்டுக்கல் 24ஆம் தேதி காலை 6 லிருந்து 12 ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் அருகில். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62 லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24 SP கோயில். மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை லாட்ஜ் அல் முஜமில், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல், தின்னப்பா தியேட்டர் அருகில், பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாட்ஜ், எண் 239 பெங்களூர் ரோடு. திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 35 கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ பாலாஜி பவன், ஸ்ரீ சாய் சுவாமி லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில், ஆரணி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94 சின்னக்கடை தெரு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், 144 கோவை ரோ. எங்கள் மருந்துகள் யாவும் மத்திய மாநில அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை செய்து பின் விளைவுகள் எதுவும் உண்டாகாது என்று சான்று வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க அனுமதி பெற்று சகல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வரும் தலைசிறந்த ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே.